Mummy's Choice. Udayam Varna dhotis and shirts for men and kids. நான்தான் யான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாரும் அட்டன் பண்ணீங்க. அண்ணா ஆறுமணா எப்படி இருக்கீங்க? என்னயா நாட்டு நாட்டு சவன் எப்படி இருக்கீங்க? அண்ணா நான் நல்லா இருக்கிறேன். அப்புறம் தீபாவளியில எப்படி போச்சு? தம்பி எல்லாம் வேற கவனிக்கவே இல்லை நீங்க. என்னயா கவனிக்கல? எங்கன்னா ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கிஃப்ட் பாக்ஸ் ஒண்ணுத்தையும் காணாம. அதாவது இந்த தீபாவளிக்கு ஆவின்ல வந்து ஆஹா ஓஹோ அமோக விற்பனை எல்லாம் போட்டாங்களா? ஆமாடா, வரலாறு காணாத விற்பனை வேற சொன்னாங்களே போட்டாங்களா? ஆமா ஆமா. இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டாங்களே. என்னதுனே? அதை சொல்லத்தான் ஆறுமுகம் வந்திருக்கேன். ஒருவேளை வேர்ல்டு ரெக்கார்டோ? அட அது இல்லைங்க, நம்ம இந்த கோவை மாவட்டத்தில் ஒரு பெரிய பஞ்சாயத்து கிளம்பி இருக்கு. கோவை மாவட்டத்துல ஒரு முக்கியமான ஒரு பகுதியோடைய அந்த ஆவின் பால் பிரமுகர் இருக்காரு இல்லையா, அவர் அந்த பூத் வச்சிருப்பாங்களே ஆவின் பூத், அந்த பிரமுகர்களுக்கெல்லாம் வந்து இந்த புகார் வந்திருக்கு நிறைய பொதுமக்கள்கிட்ட இருந்து. அத வந்து அவங்க அது அங்க இருந்து கொஞ்சம் மேலிடத்துக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க. ஏன்யா வந்து நம்ம கஸ்டமர்ஸ் கிட்டந்தான் வந்து புகார் வந்திருக்கு, ஆவின் ஸ்வீட் வந்து நம்ம குறிப்பிட்ட அந்த எக்ஸ்பயர் டேட்டுக்கு முன்னாடியே வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சாமா, ஏன் எதுக்கு எப்படி எங்கிருந்து வந்தது எல்லாம் கேட்டிருக்காங்க. இதுதான் ஒரு பெரிய பஞ்சாயத்தா போயிட்டு இருக்கு. அடுத்த பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க. ஆமா, இதுக்கு முன்னாடி இருந்த ஆவின் அமைச்சருக்கும் பிரச்சனை, இப்ப இருக்கிற ஆவின் அமைச்சருக்கும் பிரச்சனை. நீ என்ன நினைக்கிறது? அப்படி பிரச்சனை நீ ஏன் பாக்குற? ஏன் நீ ஏன் ராஜபாலத்துக்கு எல்லாம் போல? இங்க வா தம்பி, ஃபர்ஸ்ட் முடிப்போம். அதாவது ஏற்கனவே இந்த தீபாவளியை ஒட்டிதான் அதுக்கு முன்னாடியே வந்து ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்க போறீங்களா, எங்க கொடுக்க போறீங்க, யாரு கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மலையானவர் ஒரு கொளுத்தி போட, அதுக்கப்புறம் அரசு என்ன சொல்லிட்டாங்க, அரசு சார்ந்த நிறுவனங்கள் அரசு ஊழியர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த ஆவின் ஸ்வீட் தான் கொடுப்போம் அப்படின்ட்டாங்களா? ஆமாண்ணே, ஒரு அறிவிப்பு தடாலடியா அறிவிச்சாங்களே. அறிவிச்சாங்களா? ஆமா, கூட்டமா உட்கார்ந்து எல்லாம் அறிவிச்சாங்க. தனியா அறிவிச்சா அங்க குழந்தை கட்டிடுவாங்கன்னு தெரிஞ்சா கூட்டமா உட்கார்ந்து அறிவிச்சாங்க. இப்ப அதை ஒட்டிதான் வந்து இந்த சம்பவம் வந்திருக்கு. ஆனா இந்த சம்பவம் வந்து ஒரு பெருசா பூதாகரமான வருங்காலத்துல வெடிக்கும்ன்ற அளவுக்கு சொல்றாங்க. ஏன்னா வந்து இந்த ஆவினுடைய இந்த தரம் சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து ஏதேனும் குறுக்கீடு இருக்குமா, அதுல ஏதேனும் புகார் இருக்குமா, அது இனிமே வந்து ஃபியூச்சர்ல எப்படி சரி பண்ண போறாங்கோ, இது எப்படி எப்படி போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல கணக்குகள் ஓடிட்டு இருக்கு தம்பி, பல கணக்குகள் ஓடிட்டு இருக்கு. ஆனா என்ன இதுல ஒண்ணு சேப்பாக சேகுவாராவோ இல்லைன்னா முதன்மையானவரோ தலையிட்டு இருக்கணும்ல? தலை எல்லாத்துக்கும் அவங்க ரெண்டு பேரும் தான் தலையிடணுமா? இதுல வந்து அமைச்சர் லெவலுக்கு வந்து இந்த விஷயத்த வந்து கொண்டு போயிருக்காங்கன்னா அமைச்சர் விரைவிலேயே தலையிட்டு அதுக்கான விஷயங்கள்லாம் செய்வார்னு சொல்லப்படுது. பாப்போம் எது எப்படி இருக்கோ, அப்படி இப்படிதான் ஓடிட்டு இருக்கு. பாப்போம் இது எங்க தூரம் போகுதுன்னு பாப்போம். பாப்பானா பாப்பானா, யாரு தலையிடுறாங்க, யாரு கைய நீட்டுறாங்கன்னு பாப்பானே. அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்கலாம்டா, இவன் ரொம்ப நல்லவன். பதவிக்கு யார கொண்டு வரது எப்படி நடப்படுதுங்கிறதுக்கு ஒரு பெரிய ரேஸ் ஆரம்பிச்சாமா, ரேஸ். ஓ, எல்லாரும் துண்டு போட ஆரம்பிச்சாங்க. துண்டு போறது இல்ல தம்பி, பெரிய பெரிய துண்டு போறது, டெல்லிக்கு போய் துண்டு போறது, மாநில லெவல்ல துண்டு போறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே உள்ள பல கோஷ்டிகள் இருக்குதா? ஆமா, கோஷ்டிக்கு கோஷ்டிக்கு கோஷ்டி ஒரு துண்டுன்னு சொல்லிட்டு ஏகப்படுத்து போட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்து ரொம்ப முக்கியமா வந்து ஒரு நரேந்திரமானவர் ஒருத்தர், அப்புறம் வந்து ஒரு பெண் பிரமுகர்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ரேஸ்ல இப்போதைக்கு முன்னிலையில இருக்காங்க. அந்த பெண் பிரமுகர் எந்த ஊருக்காரன்னு அது வந்து ஏன் ரொம்ப லோடுறீங்க அப்படிலாம் கேட்காதீங்க. அப்படி இப்படின்னு வந்து முன்னாடி போயிட்டு இருக்கு. ஸோ வந்து இந்த மாநில பொது செயலாளர் அப்படிங்கிற பதவியை வந்து பிடிக்கிறதுக்கு தான் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்காங்களாமா. இது எங்கெங்க ஓடப்போகுது, எப்படி எப்படி நகருது அப்படிங்கிறது அட்லாஸ்ட் யார் முடிவெடுப்பா? த கர்நாடக சிங்கம், த ஒன் அண்ட் ஒன்லி மலையானவர், கரெக்டுங்களா? கர்நாடக சிங்கமா?
அவர் கர்நாடகாவை விட்டு தமிழ்நாடு தமிழ்ல அரசியல் பண்ணி திருப்பி திருப்பி ஆயா அப்படி சொல்றீங்க. எப்ப இருந்தாலும் அங்க இருக்கிறவங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அப்படிதான் நான் சொல்லுவேன். இது வந்து எதிர்கட்சிகள் ஆயிரம் சொல்லுவாங்க. அவர்தான் வந்து நான் கரூர் சிங்கம் அப்படிங்கிறாரு. கரூர் சிங்கம்ங்கிறாரு. அப்புறம் என்ன உங்களுக்கு? ஸோ வந்து என்ன எப்படி இருந்தாலும் வந்து மத்தியிலேருந்து கொடுத்த ஆர்டர் படி மாநிலத்தில் போடக்கூடிய ஒரு ஒரு போஸ்ட்லேயும் வந்து இறுதி டிசிஷன் எடுக்கக்கூடியது வந்து நம்ம மலையானவர் தான் அப்படிங்கிறதால இந்த போஸ்ட்டுக்கு யார் வரப்போகிறா, இந்த போஸ்ட்டுக்கு மலையானவர் யாரை கூப்பிட போகிறாரு, யார் அப்பாயின்மெண்ட் போகிறாரு அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் வெயிட் பண்ணுறாங்களாங்காமல் அந்த நிர்வாகிகளே. ஓ, இப்போ அந்த பிரச்சனை தீ பற்றி எரிஞ்சிட்ருக்கு. எப்படி உங்கள் பவரில் தான்ப்பா தெரியுது தீ பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு தம்பி. ஆனால் முடிவு மலையானவர்கிட்ட தான் இருக்காமா. ஏற்கனவே வந்து மலையானவர்களுக்கு வந்து ஒரு சில சீனியர்கள்லாம் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கறது இல்லை அப்படி இப்படின்னு ஓடிட்டு இருக்கு பிரச்சனைகள்லாம். இதுக்கு நடுவில் இந்த காலி பொறுப்பை நிரப்பத்துக்கான விஷயங்களும் ஓடிட்டு இருக்கு. மலையானவர் ஏதாவது புது முகத்துக்கு வாய்ப்பு கொடுப்பாரா, இல்லை பழைய செல்வாக்கான முகம் சொல்ற ஒரு முகத்துக்கு வாய்ப்பு கொடுப்பாரா, அப்படி இப்படி ஓடிட்டு இருக்கு தம்பி. கமலாலயமே காதை தீட்டி வச்சுட்டு நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஏஜென்ட்ஸும் மூக்கை தீட்டி வச்சுட்டு ஓடிட்டு இருக்காங்க. அங்கேயும் இங்கேயும் தகவல் வரும். ஏன் பதவி கண்டிப்பா எனக்கு தானே முதல்ல தகவல் கொடுக்குறீங்க நீங்க. ஆமா தம்பி, இதெல்லாம் அரசியலை தாண்டி நமக்குன்னு ஒரு சமூக பொறுப்பு இருக்கு இல்லையா? கண்டிப்பாண. நமக்கு வேலூர்ல வேற ஏஜென்ட் ஜாஸ்தி. ஆமாண்ணே, எப்படி கோயம்புத்தூர் ஈரோட்ல போட்டு வச்சிருக்கீங்களா, அது மாதிரி அங்கேயும் போட்டுல வச்சிருக்கீங்க. வேலூர் சம்பந்தமா ஒரு முக்கியமான விஷயம் வந்திருக்கு. என்னன்னா, வேலூர்ல வந்து இந்த சாலை சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் இருக்கு இல்லையா? அது எல்லா ஊர்லயும் இருந்துட்டு தானே இருக்கு. எல்லா ஊர்லயும் இருக்கு தம்பி. ஆனா வந்து வேலூர் வந்து ஒரு பெரிய வளர்ந்து வரும் நகரம், நிறைய நெருக்கடிக்கு உள்ளார நகரம். சென்னைக்கு மிக அருகாமையிலேயே அப்படி இருக்கிறதால நிறைய விஷயங்களில் வந்து திடீர்னு மாற்றங்கள் வருது. புது புது கம்பெனி முளைக்கிறது என்ன, புது புது திட்டங்களை குடிக்கிறது என்ன, அது வந்து நம்பர் டூ வேற முதன்மையானவர் பக்கத்தில் நம்பர் டூ வேற அந்த மாவட்டம். முருகனோட அருள் பெற்ற மாவட்டம், அதனால அப்படித்தானே இருக்கு. அப்படி இப்படி ஓடிட்டு இருக்கு. ஸோ வந்து இப்போ என்ன ஆச்சு, அந்த மாவட்டத்தில் வந்து நிறைய சாலைகள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கு. எப்போ அங்கே போனால் இங்கே போக முடியல, இங்கே வந்தால் அங்கே போக முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும் போது தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதுக்கப்புறம் வந்து சமூகங்கள் எல்லாமே சேர்ந்து இந்த மாவட்டத்தில் இந்த சாலை விரிவாக்கம் பணிகள்லாம் செய்யணும், வேறு சாலை கட்டமைப்பு செய்யணும், இந்த பிரிட்ஜு போடணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லிட்டு முக்கியமான கோரிக்கைகள்லாம் வந்து நம்ம எம்எல்ஏக்கு வந்து அங்கே இருக்க சூரிய கட்சி எம்எல்ஏக்கு அனுப்பிட்டே இருந்திருக்காங்க. ஓ, சாமாவுக்கு அனுப்பிட்டாங்க. அன்று நான் அதிர்ச்சி அடைந்தேன், மன உளைச்சலுக்கு ஆளானேன். ஆமா, சாமாவுக்கு அனுப்பிட்டாங்க. ஆனா வந்து சாமாவுவோ வந்து இப்போ காதலே வாங்காத மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து அடுத்த செப்பு முன்வைக்காத மாதிரி அப்படியே நிக்கிறாராம். எல்லா சாமாவும் பறந்தடிச்சு வேலை செய்யமோ, இவர் மட்டும் கமெண்ட் இருந்தாரோ என்னவோ. ஆமா, அவ தம்பி அங்க எந்த விஷயம் நடந்தாலும் நம்ம வேலூர் முருகன் கேட்டு நடக்காது பாத்துக்க. இவர் அந்த கண்ட்ரோலர்கள் அந்த மாதிரி நிற்கிறாராங்கிற சந்தேகமும் ஒரு பக்கம் கிளம்பிட்டு இருக்க. இவர் வந்து மூவ் பண்ணல அப்படின்னு தெரிஞ்ச உடனே, சரி இவர் மூவ் பண்ணல, நாமளே வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து நாட்டாம டூ பங்காளி, பங்காளி டூ நாட்டாமங்கிற மாதிரி நாமே இந்த முதன்மையானவருக்கு இந்த சிஎம் செல் இருக்கு இல்லையா, ஆமாண்ணே, அதுல ஒரு புகார போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிளம்பி இருக்கிறதா வந்து செய்திகள் வந்துருக்கு. இனிமே வந்து அதுவும் வந்து குரூப்பா புகார் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் முடிவு எடுத்துட்டாங்க. ஓ, சொல்லி பார்ப்போம், கேட்கல அப்படின்னா கேட்கற இடத்துல சொல்லுவோம் அப்படின்னு கிளம்பிட்டாங்களோ. ஆமா, அது வந்து தட்டினா திறக்கப்படும், திறக்காவிட்டால் தகர் தெரியப்படுங்கிற மாதிரி ஆரம்பிச்சாங்களோ. தெரியலாம் இல்லை தம்பி, தலைமை செயலகம் வருவோம் அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படி இப்படி ஓடிட்டு இருக்கு. இது வந்து எக்ஸ்பிளேஸ் ஆகி எப்படி போவோம், மாவட்டத்தில் இருக்க நிர்வாகி மாவட்டத்தில் இருக்க முக்கிய ஆளெல்லாம் கூப்பிட்டு முதன்மையான ரைடு விட்டா கூட அது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிற அளவுக்கு சொல்றாங்க தம்பி. எப்படியும் நமக்கு விஷயம், நம்ம காதுக்கு விஷயம் வராம இருக்காது. அப்ப கண்டிப்பா ஒரு பூகம்ப அடிக்க போகல ஒரு மாவட்டத்தில். ஒரு இருக்கு தம்பி ஒரு விஷயம், அதுவும் வந்து இப்ப இந்த மாநகராட்சி எலெக்ஷன் வேற, ஏற்கனவே அரசியல் போடுறதா நம்ம திருச்சி ஏஜென்ட்டு நான் கேள்விப்பட்டேன் தம்பி. ஒரு விஷயம் என்ன, அதாவது வந்து இந்த மாநகராட்சி எலெக்ஷன் வருது இல்லையா, ஆமாண்ணே, அதுக்காக வந்து இந்த சூரிய கட்சியோட நிர்வாகிகள் எல்லாமே வந்து நல்லா தீபாவளி பெருசா கொடுத்து கவனிச்சிருக்காங்க. ஓ, வாரி வாரி வழங்கிட்டாங்க. முத்து படத்துல ரஜினி கொடுப்பாரு அந்த மாதிரி. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா, பிரதமர் பேர்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவர், அதுக்கப்புறம் நம்ம சேப்பாக்கம் சேகுவராக வந்து தோழரு, அதுக்கப்புறம் இப்போ புதுசா வந்து வந்திருக்கிற ஒரு ரித்துவ எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே வந்து வாரி 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 அப்படி பயங்கரமா கவனிச்சிருக்காங்க நம்மளுடைய சூரிய கட்சி நிர்வாகிகள். ஆனா சூரிய கட்சி நிர்வாகிகள் பயங்கர குசியில இருக்காங்களா, ஓ கொடுக்கறதுல கண்ணனே மிஞ்சிட்டாங்கிறீங்க. இப்படி ஓடிட்டு எதுக்கு எல்லாம், எதுக்கு எல்லா மாநகராட்சி எலெக்ஷன் தம்பி, ஆட்டுக்கு வந்து புல்லு கொடுக்கறது காட்டு பிரியாணி ருசியா முடிஞ்சதுன்னு வேலை முடிஞ்சதுன்னா போட்டுற வேண்டியதானே. ஆமா,
அதுதான் இந்த எலெக்ஷன் மாநகராட்சி எலெக்ஷனுக்காக நம்மால் நல்லா உழைக்கணுங்கிறதுக்காக உனக்கு கூட்டு போனஸ் அடிப்பையில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்படி இப்படி ஓடிட்டு இருக்கு பாப்போம் தம்பி, எதுவும் தான் சொல்றேன், எங்க போக போறேன். கண்டிப்பா எனக்கு தானே ஃபர்ஸ்ட் சொல்லணும். நீங்க ஏயா நான் எனக்கு தானே, நீங்க ரொம்ப நாளா போன் அடிக்காம இருந்தீங்க, அதனாலதான் எனக்கு முதல்ல சொல்லுங்கிறேன். நிச்சயமா சொல்லிட்டு வந்தம்பி, இன்னைக்கான விஷயம் ஓடுது, நிறைய தகவல்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நிறைய தகவல் வரிசை கட்டிட்டு இருக்கு, எது எப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம ரிசோர்ஸ் பண்ணி நம்ம வந்து சோர்ஸ் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணி நிச்சயமா சொல்லிடுறேன். கண்டிப்பாண்ண கண்டிப்பாண்ண, போய் வா தம்பி. நன்றி. Mummy's Choice. Udayam Varna dhotis and shirts for men and kids.